வணக்கம், என் பெயர் சாய். நான் பஃபலோ பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவன். நான் இதற்கு முன் அமிர்தா பல்கலைக்கழகத்தில் எனது பொறியியல் படிப்பை முடித்தேன். நான் அமெரிக்காவிற்கு வந்து ஒரு வாரம் ஆகிறது. இதுதான் என்னுடைய முதல் அயல்நாட்டு பயணம். எனக்கு இங்கே வரும்பொழுது மிகவும் பயமாக இருந்தது. இது ஒரு புதிய இடம், புதிய மக்கள், புதிய காற்று. ஆனால் நான் இங்கு அனுகூலமாக என்னுடைய இடத்தை உருவாக்கி கொண்டேன். எனக்கு இப்போது இங்கே பயங்கர வசதியாக உள்ளது. இந்த பல்கலைக்கழகம் மிகவும் பழமை வாய்ந்தது. இங்கு அமிர்தா பல்கலைக்கழகத்தில் படித்த பல மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள். அங்கே பணியாற்றிய ஆசிரியர்களும் இங்கே வந்து பணியாற்றுகிறார்கள். எனது தாய்மொழியாம் தமிழை பற்றி இந்த பகுதியில் பேச எனக்கு பயங்கர பெருமையாக இருக்கிறது. தமிழ் ஒரு பழமை வாய்ந்த மொழி. அது சம்ஸ்கிருதத்திலிருந்து உருவாகியதாக கூறுகிறார்கள். பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தன. தமிழில் பல நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு அகநானூறு, புறநானூறு. தமிழிலிருந்து உருவான பாஷைகள் தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம். முருகனை தமிழ் கடவுள் என்று வழிபடுகின்றனர். முருகனுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, இவையெல்லாம் குன்றின் மேல் உள்ளது. திருச்செந்தூர் மட்டும் கடலோரத்தில் உள்ளது. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாகும். அங்குதான் நான் பிறந்து வளர்ந்தேன். இப்போது நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன். கோயம்புத்தூர் கேரளாவின் சாயல் உள்ள ஒரு தமிழ்நாடு ஊராகும். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய பல்கலைக்கழகத்துக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய்மொழியாம் தமிழை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரம் ஆகிவிட்டதால் இத்துடன் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.